அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 13/11/2023 சோபக்கிரது வருடம் ஐப்பசி மாதம் 27 தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. சூரிய உதயம் 6:12 சூரிய லக்னம் துலாம். அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகி அம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. கணவன் மனைவி பிரச்சனை, உறவில் சிக்கல், மன அழுத்தம், பணப்பிரச்சனை, திருமண பிரச்சனை, காதல் விவகாரம், கடன் தொல்லை, மாமியார் மருமகள் பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை, வியாபார பிரச்சனை, மேலும் ஜனவசியம், மாயமந்திரம் இவற்றிற்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது. மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான ஸ்கிரீனை தெரியல நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கோங்க. மேசம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டும். சவாலான சூழ்நிலைகள் காரணமாக சமநிலையை இழக்க நேரிடலாம். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டியது அவசியம். நம்பிக்கையுடன் செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். பணிகள் அதிகமாக காணப்படும். திறமையுடன் கவனமாக பணியாற்ற சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். பணியில் காணப்படும் பதட்டம் காரணமாக உங்கள் துணையிடத்தில் வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. இத்தகைய சூழ்நிலைகளை தவிர்ப்பது நல்லது. சகஜமான அணுகுமுறையால் உறவின் நல்லிணக்கத்தை நீங்கள் பராமரிக்கலாம். பணப்புழக்கம் குறைந்து காணப்படும். தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். தூக்கமின்மை காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது. விரும்பியது கிடைக்கும், சூழ்நிலைகள் காணப்படவில்லை. வளைந்து கொடுத்து போவதன் மூலம் நல்ல பலன்களை காணலாம். பணியிடத்தில் பணிகள் இறுக்கமாக காணப்படும். உங்கள் பணிகளை ஒழுங்கு முறையாக திட்டமிட்டு ஆற்ற வேண்டும். உங்களின் குழப்பமான மனநிலை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. நிதி வளர்ச்சி திருப்திகரமாக காணப்படவில்லை. பண இழப்பிற்கான சாத்தியம் இருக்கு. ஆரோக்கியம் குன்றி காணப்படும். தலைவலி அல்லது முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் பெறலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். இலக்குகள் அடைவதற்கு தன்னம்பிக்கை உங்களிடம் நிறைந்து காணப்படும். நீங்கள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய நாளாக இருக்குது. தொழிலை பொறுத்தவரை பணியில் உங்கள் தனித்திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. உங்கள் செயல்திறனில் இது பிரதிபலிக்கும். உங்கள் துணையிடத்தில் நட்பு முறையில் பழகுவீங்க. இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்குது. எதிர்பாராத பணவரவுகள் காணப்படும். ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் இருக்காது. முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, பொறுமை மற்றும் உறுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். உங்கள் அணுகுமுறையில் வேகம் கூடாது. உங்கள் செயல்களை திட்டமிட்டு ஆற்றுவதன் மூலம் வெற்றி காணலாம். பணிகள் அதிகமாக காணப்படும். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் உணர்ச்சி வசப்பட நேரிடலாம். உங்களின் எதிர்மறை உணர்வுகள் உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். எனவே இதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. பணப்புழக்கம் சீராக இருக்காது. தேவையற்ற செலவுகள் காணப்படும். இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியம் சுமாராக இருக்கு. இன்று ஆற்றல் குறைந்து காணப்படும். தலைவலிக்கான வாய்ப்பு உள்ளது. ஓய்வாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, மிதமான பலன்கள் காணக்கூடிய நாளாக இருக்கு. கூடுதல் பொறுப்புகளுக்கு நேரம் செலவழிக்க நேரிடலாம். நீங்கள் அதிக பணிகள் காணக்கூடிய நாளாக இருக்குது. நம்பிக்கையான பலன்கள் கிடைக்க நீங்கள் திட்டமிடுவது நல்லது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் கவனமாக உரையாட வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொண்டால் உறவு பிணைப்பு வலுபடும். உங்கள் துணையிடத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கூடுதல் செலவினங்கள் காணப்படும். உங்கள் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. கண் எரிச்சல் ஏற்படலாம். கண்களை வருத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது. உற்சாகமான மனநிலையை பராமரிக்க வேண்டும். கன்னிராசி நண்பர்களே, எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. தீய விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும். பிறருடன் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பிரயோகிக்க வேண்டும். பணியிடத்தில் உங்கள் பணிகளை திறமையாக ஆற்ற முடியாதபடி ஏமாற்றங்களும் தடைகளும் காணப்படும். சக பணியாளர்களுடனான தகவல் பரிமாற்றம் திருப்திகரமாக இருக்காது. உங்கள் துணையிடத்தில் பொறுமை இழந்து காணப்படுவீங்க. இன்றைய நாளை அமைதியாக கழிக்க இதனை தவிர்க்க வேண்டும். பிரியமானவருடன் உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளுங்கள். தேவையற்ற செலவினங்கள் காணப்படும். செலவுகளை கட்டுப்படுத்த சிக்கனமாக இருப்பது நல்லது. செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படும். அதிக தண்ணீர் குடிப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது.
துலாம் ராசி நண்பர்களே, உங்கள் முயற்சிகளில் நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்கள் வெற்றி பெறுவதற்கான உறுதியுடன் காணப்படுவீங்க. உங்களின் நம்பிக்கை உணர்வு உங்களை உச்சத்திற்கு அழைத்து செல்லும். பணியிடத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இருக்குது. வளர்ச்சிக்காக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் துணையுடனான உறவில் நெருக்கம் காணப்படும். உங்களின் பரஸ்பர பேச்சில் இது வெளிப்படும். இருவரும் நல்லுறவு கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் காணக்கூடிய நாளாக இருக்குது. உங்கள் கையில் இருக்கும் உபரி பணத்தை கொண்டு நீங்கள் நீண்ட கால திட்டம் ஒன்று தீட்டலாம். மனதில் இருக்கும் திருப்தி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று அனுபவித்து மகிழக்கூடிய நாள். குழந்தைகளை பற்றி பெருமைப்படுத்துவீங்க. இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பணியாற்றுவதை எளிதாக உணர்வீங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க. உங்கள் துணையின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்கு. புதிய முதலீடு முயற்சிக்கு இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஆற்றலுடன் காணப்படுவீங்க. எனவே உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, எதிர்பாராத நிச்சயமற்ற பலன்கள் காணப்படும். நன்மை மற்றும் தீமைகள் இரண்டும் கலந்து காணக்கூடிய நாளாக இருக்குது. சவால்களை சந்திக்க பொறுமை தேவை. கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் துணையிடத்தில் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது. திறமையுடன் செயலாற்ற மிகுந்த கவனம் தேவை. உங்கள் துணையிடத்தின் பேசும்போது களிப்பான மனநிலையில ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரின் வார்த்தைகளை உன்னிப்பாக கேட்பதன் மூலம் உறவின் மகிழ்ச்சியை தீர்க்கும். இன்று கூடுதல் செலவுகள் காணப்படும். எதிர்கால பாதுகாப்பு கருதி பணத்தை சேமிக்க வேண்டும். ஆரோக்கியமாக இருக்க சத்தான உணவுகளை உட்கொள்ள வேண்டும். இன்று அமைதியின்மையும் சோர்வும் காணப்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்குது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று அதிக சிந்தனையுடன் காணப்படுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் வெற்றி காணலாம். அமைதியாக இருக்க வேண்டும். தியானம் மேற்கொள்ள வேண்டும். பணி நிமித்தமான பயணம் காணப்படும். அதிக பணிகள் காரணமாக சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கலாம். நீங்கள் சற்று சோர்வடைவீங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படும் அகந்தை காரணமாக உங்கள் துணையிடத்தில் தகவல் பரிமாற்ற பிரச்சனைகள் காணப்படும். உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை பராமரிக்க இதனை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பலன் தரும் வகையில் சாதகமாக இருக்காது. தொலைதூர நிலுவை பணம் கிடைப்பதற்கு தாமதங்கள் ஏற்படும். செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கும்பம் ராசி நண்பர்களே, உங்கள் இலக்குகளை அடைவதற்கு சிறந்த நாள். எளிதாக உங்கள் இலக்குகளை அடைவீங்க. அடிக்கடி பயணம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வீங்க. பணியில் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. இது மேலதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடியதாக இருக்குது. நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்குது. உங்களின் கடின உழைப்பிற்கு கூடுதல் பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சுறுசுறுப்பாக இருக்கு. உங்கள் இலக்குகளை எளிதில் நீங்கள் அடையலாம். நீங்கள் உங்கள் முயற்சிகளை வெற்றியை எளிதாக அடையலாம். இதனால் உற்சாகமும் மகிழ்ச்சியும் காணப்படும். சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் திறமை நிரூபிக்கக்கூடிய விதமாக உங்கள் செயல்திறன் காணப்படும். நீங்கள் உங்கள் துணையிடத்தில் நட்பு முறையில் பழகுவீங்க. இந்த அணுகுமுறை காரணமாக நீங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். பணப்புழக்கம் போதுமானதாக இருக்குது. உங்களிடம் காணப்படும் உபரி பணத்தை நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துவீங்க. இன்று நலமாக உணர்வீங்க. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் பராமரிக்கப்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.